Kolaar. Asal Kolaar. Hey, the port is now hard to get, Pata. அந்த கோளாறு எனக்கும் வந்துருச்சு. இல்லடா வராது தம்பிக்கு, இல்ல அசல் கோளாறு. இப்போ இந்த பாட்டு வந்து நீங்க கம்போஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ பாடினப்பா ஒன்லி ஆடியோ பாடும் போது இத்தனை பேர் இப்படிலாம் ஆடுவாங்க அப்படின்ற சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது. சும்மா மேம், இது நேத்து நைட்டு பண்ணி அடுத்த நாள் காலையில சும்மா வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல விட்டு. இல்ல திடீர்னு உங்க பாட்டு ரிலீஸ் ஆகுது, இப்படி ஆடுறாங்க எல்லாரும். அதாவது ஹீரோயின்ஸ்லாம், அது ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் அந்த பாட்டை கேட்டு ஒரு ஷோவில், பயங்கரமான ஒரு ஷோவில் ஆடுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு மொமெண்ட் நீ பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் சாங் வந்து ஒரு 2 மணிக்கு, ஒரு நாள் ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு இந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். 2:30 பாட்டு எழுதி முடிச்சிட்டோம். 3 மணிக்குள்ளே இதுக்கு ஒரு வீடியோ எடுத்தோம், மொட்டை மாடியிலே எடுத்தோம் வீடியோ. வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டோம். போட்டு ஒரு 3 மாதத்துக்கு கம்மியாக தான் போயிட்டு இருந்தது, அவ்வளோவா மூவ்மெண்ட் கிடையாது. அப்புறம் ஒரு ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் டிஜே, டிஜே கௌதம்னு ஒருத்தர் வந்து டிவி சேனலில் வந்து இந்த பாட்டை போட்டிருந்தாரு. அங்கேருந்து இந்த பாட்டோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. So you owe a lot to our sweetheart Gautam. Super Gautam. பண்ற பாட்டு எல்லாமே டைரக்டா ஃபர்ஸ்ட் அவரோட இன்பாக்ஸ்க்கு தான் போகும். சூப்பர் சூப்பர் கௌதம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மெமரபிளான விஷயம். இது எல்லாருக்கும் அமையாது. இதை ஒரு ஃப்ரெண்டா நீ வந்து பண்றன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டு, அந்த இவ்வளவு தத்துவங்கள் அதுல சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன அதோட என்ன, what is the concept of the song, என்ன அந்த தத்து, நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? அது வந்து அசல் கோளாறு தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்ல கண்டிப்பா கோளாறு நீ தான்ப்பா சொல்லணும். அவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம நினைச்சோம்னா அதை நினைச்சிட்டே தான் இருக்கலாம். அதை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு ஒரு 1:50 செகண்டுக்கு ஒரு பாட்டு, அதுதான் இது. இதை கேக்குறப்போ கொஞ்சம் ஜாலியா இருங்க, அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் இது அல்ல. கருத்து என்ன இந்த பாடலில் நீ சொல்ல விரும்பும் கருத்து என்ன? நீ பக்கத்துல இருந்து சொல்லாத ஆஃப்ரோ. ஒருத்தன் ஓடு இல்லாத வீட்டுக்கு பாக்குறான் பூசு வேலை மேம், பின்வாசல் திறந்து மூடுற ஸ்பீடு ஜெயிக்கும் உசேன் போல்ட்ட, புல்டோசர் போலா இல்ல போட்டு தேடுற காஜி மாம்ச கூப்பிட்டு சாயங்காலம் கோயந்தம்மா மேல வீடியோ கால்ஸ்ல இல்லாட்டி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூடாது. முதல் 4 வரிகள் எக்ஸ்பிளிசிட் ஆயிடும். முதல் 4 வரிகள் தொத்தலைய உருட்டாதனா ரொம்ப எப்படி சொல்றது, ஜொர்த்தாலனா என்னன்னு தெரியும். இல்ல தெரியாதனால தான கேக்குறேன். அது வந்து ஒரு தண்ணி குடிக்கிற சொம்பு மேம். சும்மா அதை போட்டு சொன்னதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அது என்ன என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க புரியல. இல்ல எல்லாருக்கும்